வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரச்சனல் இன்றைய காணொளியில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் நாள் அக்ஷய திருதியை முன்னிட்டு இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அமோக நாளாக போகிறது யார் அந்த மூன்று ராசிக்காரர்கள் சொல்லிட்டு இன்றைய காணொளி நம்ம தொடர்ந்து பார்த்திடலாம் மூன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சித்திரை இருபது இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் அக்ஷய திருதியை நன்னாளாக வருகிறது அக்ஷயை திருதியை நன்னால் என்றாலே நம்ம நினைவுக்கு வருவது தங்கம் வாங்கி வீட்டில் சேர்ப்பது தாங்க ஆமாங்க தங்கம் மட்டும் இல்லை இன்றைய தினம் எந்த ஒரு மங்கள பொருளை நீங்கள் வீட்டில் வாங்கி சேர்ப்பதன் மூலம் நம்முடைய வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் என்றும் நிறைந்திருக்கும் சரிங்க நேராக காணொலிக்குள்ளே போயிடலாம் யார் அந்த மூன்று ராசிக்காரர்கள் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு இன்றைய அக்ஷய திருதி மட்டும் இல்லைங்க இந்த வருடம் எப்படி அமைய போகுதுன்னு தொடர்ந்து பார்த்திடலாம் சிம்மம் மீனம் மற்றும் மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வரக்கூடிய அக்ஷய திருதியை என்பது அபரீதமான நல்ல யோகங்களை கொண்டு வரக்கூடிய தினமாகவும் ஆண்டாகவும் அமையப்போகிறது அந்த வகையில் முதலாவதா சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த அக்ஷய திருதியை நன்னாளை தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய தினமாக வருடமாகவே அமைய போகிறது ஆமாங்க இன்றைய நன்னாளில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களை வந்தடையும் தொடர்ந்து அக்ஷயத்ருதி முடிந்து இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் எதிர்பார்த்த சுப காரியங்கள் இனிதே நடைபெறுவதையும் நீங்கள் பார்த்திடலாம் தொடர்ந்து அக்ஷய திருதியை நன்னாளில் இவ்வளவு நாள் நீங்க நினைத்து செய்யாமல் இருந்த விஷயத்தை தொடங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க இந்த ஆண்டு இறுதிக்குள் நிச்சயம் அதை செய்து முடித்து அதில் வெற்றியும் பெறுவீர்கள் அடுத்ததா மகர ராசிக்காரர்கள் திருமணம் மற்றும் வீட்டில் சுப காரியங்கள் செய்வதற்கு திட்டமிட்டிருந்தா அதை செயல்படுத்த அதற்கான திட்டங்களை மேலும் விரிவுபடுத்த மகர ராசிக்காரர்கள் இந்த அக்ஷய திருதி நன்னாளை பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்றைய தினம் திட்டமிடுங்க நிச்சயமா இந்த வருட இறுதிக்குள் நீங்கள் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் மேலும் புதிய வியாபாரம் புதிய தொழில் செய்ய திட்டமிட்டிருந்தால் அதற்கான முயற்சிகளை இந்த நன்னாளில் நீங்கள் தொடங்கிடலாம் தொடங்கக்கூடிய காரியம் வியாபாரம் உங்களுக்கு லாபகரமாகவே அமையக்கூடும் அடுத்ததா மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு இந்த அக்ஷய திருதியை நன்னாளை தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஆண்டு முழுவதும் ஆரோக்கிய நிலையில் உயர்வு தென்படும் ஆமாங்க இதற்கு முன்பு உடல் நலக் கோளாறினால் பல அவஸ்தைகளை நீங்கள் சந்தித்திருந்தால் இனி வரக்கூடிய காலம் உங்களுடைய உடல் நலனில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுவதை நீங்கள் பார்த்திடலாம் மீனராசிக்காரர்கள் இந்த திருதிய நன்னாளில் புதிய சேமிப்பை தொடங்குங்க அது சிறிய தொகையாக இருந்தாலும் சரிங்க வீட்டிலும் பணத்தை சேர்த்து வைக்கலாம் அல்லது வங்கியிலும் சேர்த்து வைக்க முயற்சி செய்யலாம் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சேமிப்பு எப்போதும் பெருகி கொண்டும் கொண்டும் இருக்கும் சரிங்க இந்த மூன்று ராசிக்காரர்களில் நீங்களும் ஒருவரா அப்படி என்றால் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கப்போகிறது போகிறது மற்ற ராசிக்காரர்களும் அக்ஷய திருதி நன்னாளே முன்னிட்டு சேமிப்பு புதிய விஷயங்களை தொடங்கிட நீங்க மனதில் நினைத்த காரியங்கள் இனிதே நடைபெறுவதையும் நம்ம உணர்ந்திடலாம் இன்றைய காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனளித்திருக்கும் இதே போல் ஆன்மீக பதிவுகளுக்கு ரச்சனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்